கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் ஆன்லைன் மோசடியால் 733,000 ரூபாய் இழந்ததாக 3 எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் புகார் அட்டையில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இம்மோசடிகளில் சிக்காமல் மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து தற்காத்துக் கொள்ள சைபர் கிரைம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கிக் கணக்கு தடை செய்யப்படுவதை தடுக்க கேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டும் என கூறி மோசடியாக வாடிக்கையாளர்களின் எஸ்பிஐ வங்கிக் கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளது. எஸ்பிஐ அதிகாரி என போலியாக தொலைபேசி வாயிலாக பேசி ஓடிபி வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களை பெற்று மோசடி நடந்துள்ளது. ஒரு லிங்க் ஒன்று வந்து அப்டேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் டச் பண்ண பார்த்தா அந்த பேங்க்கோட அந்த ஹோம் பேஜ் எப்படி இருக்கோ அது அப்படியே இருந்ததுங்க. சரி நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து உள்ளே போனாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 2500 பக்கம் அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு. சைபர் கிரைம் மாவட்ட காவல் ஆய்வாளர் ஜெயதேவி சைபர் கிரைம் குற்றங்கள் எந்தெந்த வகைகளில் மக்கள் ஏமாறுகிறார்கள் என்பதை எடுத்துரைக்கிறார். லிங்க தொட்டாவே வந்து கேஒய்சி எல்லாமே அப்டேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவங்க ஒரு லிங்கை கொடுத்து அதன் மூலமா உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சுட்டு அதன் மூலமா பணத்தை வந்து நிறைய எடுத்து ஏமாற்றம் அடைய செய்திருவாங்க. கோவையில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் சைபர் கிரைம் லேப் துவக்க வேண்டும் என கோருகிறார் வழக்கறிஞர் மதிவாணன். பாம்பே, ஹைதராபாத், சென்னையில் மட்டும்தான் இந்த மாதிரி சைபர் லேப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குற்றங்கள் கண்டுபிடிப்பதற்கான கருவிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை வந்து கோவை போன்ற பெருநகரங்களில் வந்து சீக்கிரம் அந்த லேபை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறது சைபர் கிரைம்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய மக்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கேன்.